நம்ம நீங்க என்ன பார்க்க போறோம்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க, இது ஒரு பேங்கிங் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 110 போஸ்ட்டுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல் பீப்புள் அப்ளை, எல்லாருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் அப்போ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எக்கனாமிஸ்ட்டு, டேட்டா சயின்டிஸ்ட்டு, கிரெடிட் ஆஃபீஸர், ஐடி, செக்யூரிட்டி, ஃபினான்சியல் அனாலிஸ்ட்டு, கிரெடிட் ஆஃபீஸர், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 110 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்பிஏ, எம்சிஏ, எம்எஸ்சி, எல்எல்பி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20-40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 35,500 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா பெர்சனல் இன்டர்வியூ நடக்கும், அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 175 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 175 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் கொடுக்குற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/9/2022 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/10/2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு.